நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ரேவதிக்கா, இந்த பூங்கொடிய என்னன்னு கேளுங்க. என்ன சுபா, வரும்போதே பஞ்சாயத்தா? இல்லக்கா, ஜெயங்கொண்டம் கே. சுந்தரேசன் அப்படிங்கிறவங்க 155 பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னா இந்த பூங்கொடி நம்பவே மாட்டேங்குதுக்கா. ஆமா ரேவதி அக்கா, சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஒரே விவசாயி 155 பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்கிறாங்கன்னு சுபாக்கா சொல்றாங்க. பூங்கொடி, உன்ன மாதிரி தான் நானும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை நேத்து வரும்போது. ஆனால் கேட்ட பிறகுதான் தெரியுது அத்தனையும் உண்மைன்னு. கேட்டுக்கோ பூங்கொடி, அக்காவே சொல்லிட்டாங்களா? உங்கள் ரெண்டு பேருமே நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட ரெண்டாவது பகுதி வருதுன்னு சொன்னீங்கல்ல, நான் நிகழ்ச்சியை கேட்டே தெரிஞ்சுக்கிறேன். அக்கா, வர வர இந்த பூங்கொடி நம்மளே நம்பாம ரொம்ப பண்ணுது. நீங்கள் நிகழ்ச்சியை போடுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா சுந்தரேசன் ஐயா வணக்கம். ஐயா, இப்போ நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இந்த 155 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி பற்றி கொஞ்சம் உங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டே வரீங்க. உங்களுடைய அனுபவம் மிகப்பெரியது. நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி நீங்கள் ஒரு பெரிய அறிவு உள்ளவராக இருக்கிறீங்க. இன்னமும் கூட உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கணும், உங்களுடைய தகவல்களை இன்னும் கொஞ்சம் பரவலாக்கம் செய்யணும் அப்படின்றத வந்து நோக்கமாக கொண்டு இன்றைக்கி இரண்டாவது நாளாக நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, மணிச்சம்பா தொடர்ந்து 15 நாள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி போய் பரிசோதனை செஞ்சு பாருங்க, உங்க சர்க்கரை அளவு குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசி சாப்பிட்டா எனக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நான் இந்த அரிசிக்கு போறேன். ஆனா நீங்க மாத்தி மாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை தீருமா? எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, நம்ம கிட்ட பிரதானமா ஒரு நோய் இருக்கும், கண் பார்வை குறைபாடு இருக்கும். கருடன் சம்பா சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. ஆனா இதர குறைபாடுகள் நமக்கே தெரியாது, மருத்துவ பரிசோதனை செய்தாதான் தெரியும். உள்ளுக்குள்ள சில வேலைகள் நடந்துட்டு இருக்கும். ஆமா, அப்ப கூடுதலாகவும் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் தேவை, குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் மருந்துகள் தேவை. அதுக்குதான் என்ன சொல்லுகிறோம், பிரதான நோய்க்கு ஒரு அரிசியும், பொதுவாக பல்வேறு வகையான அரிசிகளை, அதுவும் பிரதானமான நோய், இப்ப ரத்த பெருத்திக்கு ரத்தசாலி, எலும்பு நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்னா 60 குருவை ஆத்திற்கு சிலி சம்பா, தூயமல்லி சாப்பிட்டா எதையும் நல்லா வலுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. எளிதாகவும் சீரணமாகும். இப்படி குறைந்தது ஒரு 5 வகையானது காலா நமக்கு சிறுவர்களுக்கு உந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு மருத்துவ தீர்வு அப்படின்னும் போது அந்த அரிசி அவங்க தொடர்ந்து சாப்பிடணும். ஒருவேளை நம்ம 3 வேளை மருந்து சாப்பிடுவது போல ஒரு வேளை பிரதானமாக சாப்பிடணும், மற்ற 2 வேளையில் மற்ற அரிசி சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு உங்களுடைய ஆலோசனை சொல்றீங்க. இப்போ இதுல வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் நோக்கி உங்களுடைய தேடல் எப்படி நடக்குதுங்க? ஏன்னா நீங்க வந்து அந்த ஒரிசால டபோல்கர் அவரை பத்தி எல்லாம் சொல்றீங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு அரிசி மணிச்சம்பா வேலூர்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எந்தெந்த அரிசியை தேடி போயிருக்கீங்க? இல்லைன்னா நீங்க வந்து திருத்தறிப்பூண்டியில வேலை பார்த்ததுனால அங்கேயே உங்களுக்கு எல்லா விதமான ரகங்களும் கிடைச்சதா? இல்ல நீங்க எங்கேயா தேடி போய் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி தேடி போயிருந்தீங்கன்னா அங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இதை சேகரிப்பதற்காக செல்லவில்லை ஐயா, இந்த வாட்ஸ்அப் செய்திகள் மூலமாகவும் நண்பர்கள் செவி வழி குழு வச்சிருக்கீங்களா? குழு நான் எனக்கு தனக்காகவே நான் வச்சிருக்கிறேன், அதை நண்பர்கள் நிறைய பேர் அதில் இணைச்சிருக்கிறேன் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக நாம் ஏற்கனவே நாம் அறிந்து கொண்டது கற்றது, இதை வைத்தெல்லாம் என்னென்ன என்னென்ன ரகங்களுக்கு என்று செய்தி கிடைத்த பிறகு அவற்றை நாம் சேகரிக்கிறோம், மேலும் மேலும் அவற்றை நாம் கற்கிறோம். நிறைய இந்த பாரம்பரிய நெல் திருவிழாக்கள் நடத்துகிற போது அங்கே சென்று அவருடைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம வந்து சேகரிக்க துவங்குகிறேன், எங்கெங்கெல்லாம் யார் யார்கிட்டலாம் என்னென்ன ரகங்கள் கிடைக்கும், அதில் என்னுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது, எந்தெந்த ரகங்கள் வந்து ஒட்டு ரகங்கள், முற்றிலுமாக அந்த வீரிய ஒட்டு ரகங்களை நான் சாகுபடி செய்வதே இல்லை, சிபாரிசு செய்வதும் இல்லை. முழுக்க இயற்கையாக தான் பண்ணுறீங்க? முழுக்க பாரம்பரிய ரகங்கள் தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் இயற்கை முறையில். ஆமாம், இயற்கை முறையில் தான். சரிங்க, எப்படி நிலத்தை வந்து ஒரு மண் வளத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். வருடத்துக்கு 2 முறை தழைச்சத்துக்காக அந்த தக்கப்புண்டு
அதை விதைச்சு மடக்கி உழுதுருவாங்கய்யா. வருடத்துக்கு இரண்டு முறை விதைப்போம். இரண்டு முறை? ஆமாம், நடவுக்கு முன்பு, நடவு நட்டு பிறகு பின்பு. ஓ, விதைச்சி விட்டுட்டு நம்ம மடக்கி உழுதுருவோம். அடுத்ததாக வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பின்னாக்கு வகைகள், அப்புறம் மாட்டு எரு, இது எல்லாமே நடவுக்கு முன்பாக ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ 40 கிலோ. இப்போது கடலை பினாக்கு, தேங்காய் பினாக்கு, எள்ளு பினாக்கு, ஆமணக்கு, என்ன ரகங்களுக்கு நமக்கு பினாக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அவற்றை குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோவாவது நம்ம வந்து இடுபொருளாக. பினாக்கு அப்படியே நேரடியாக இல்லைங்க, நம்ம அரைப்பதற்கு எங்கள் மிஷின் இருக்குது, ரைஸ் மில்ல பவுடரை அரைச்சி கொடுப்பாங்க. ஆமாம, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 4-5 நாளைக்கு நம்ம ஊற போட்டோம்னா கூழ் ஆகிடும். சரி, அதை நம்ம வந்து வயல் முழுவதும் அள்ளி தூவி விட்டுடலாம். கடைசி உழவுக்கு முன்பாக நாம் உழுதணும். அது நடவுக்கு பிறகு பயிரில் நம்ம அதை மேலே போட்டோம்னா அந்த புண்ணாக்கு வாசனை வருகிறது, அதுக்காக பூச்சி வருகிறது. சரி, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். எனவே நடவுக்கு பிறகு அந்த புண்ணாக்கு ரகங்கள்லாம் போட்டால், வேப்பம் புண்ணாக்கு தவிர மற்ற ரகங்கள்லாம் போட்டால் ஒரு வகையான வாசனை வயலில் வீசுது, அது பூச்சி நோக்கி வருது. அதனால கடைசி உழவுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும், தேவையான சத்து மண்ணு கிடைச்சிருது, அது கிடைக்குது. இல்லைன்னா நம்ம நீரில் கரைத்து விட்டுடலாங்க ஐயா. இப்ப நான் ஒரு 4 தொட்டிகள் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தொட்டியும் ஒரு 1000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி சிமெண்ட் தொட்டி கட்டியிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு மோட்டார் போட்டு எடுத்து இந்த பாசன நீர் மோட்டாரோட இணைச்சி விடுவேன். அப்போ ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் இருக்கும், ஒன்றில் மீன் அமிலம் இருக்கும், ஒன்று இந்த நல்ல எருக்கம் செடி இருக்கக்கூடிய எல்லா தழைகளையும் ஒரு தொட்டியில் போட்டு கோமியம் ஊற்றி மக்க வச்சுருவோம். அதில் ஒரு ஓசை எடுத்து போட்டோம்னு சொன்னால், வயலுக்கு தண்ணீர் செலுகிற பொழுது ஏதேனும் நோயாளிக்கு எப்படி மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஏற்றுறாங்களோ அதுபோல் பாசன நீர் வயலுக்கு போகும்போது ஏதேனும் ஒரு ஊட்டச்சத்தானது போய்கொண்டே இருக்கும். வெறும் தண்ணியாக போகிறதே இல்லை. ஆமாம், ஒரு 1 இன்ச் டியூப்பில் அந்த பாசன நேரில் நம்ம மோட்டார் அருகிலேயே இணைச்சி விட்டுருவோம். அப்போ எப்பொழுதும் போயிட்டே இருக்கும். நம்ம விவசாயிகள் மிக எளிதாக மீன் அமலம் செய்யலாம். இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வெட்டக்கூடிய தழைகளெல்லாம் வெட்டி ஒரு தொட்டியில் போட்டுட்டோம்னா அது மக்கி அதனுடைய சாறு எல்லாமே போயிட்டு இருக்கும். இப்படியாகவே 4 தொட்டிகள் வச்சுருக்குறோம். அதுலேருந்து தயாரித்து நம்ம அதை வயலுக்கு இப்படி தான் அனுப்புகிறோம். இது இல்லாமல் பசும்பு கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல் இப்படியெல்லாம் நம்ம பூச்சிக்காக தயார் செய்து ஸ்ப்ரேயர் மூலமாக நானே தெளிப்பதுண்டு. ஆட்களை வைத்து களை எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ரகமும் வயது குறைவாக இருக்கும், ஒன்று வயது அதிகமாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும், உயரம் அதிகமாக இருக்கும். ரகங்களை வந்து நம்ம தொடர்ந்து 5-6 ஆண்டுகளாக சாகுபடி செய்யறதுனால அதனுடைய அனுபவங்கள் எல்லாமே தெரிகிறது. சீரக சம்பா வயல், இழுப்பப்பூ சம்பா வயல்லாம் பூ பூக்குன்ற பொழுது வயலுக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் வயல்லையே ஒரு துண்டை விரித்து வரப்பில் படுத்துடலாம். அவ்வளோ இனிமையான ஒரு வாசனை வயலை விட்டு வெளியே வரவே நமக்கு தோணாது. அப்போ அதெல்லாம் பார்க்குற பொழுது சீரக சம்பாலாம் சாப்பிட சீராகம் அகத்தை வந்து நமக்கு சீராக்கும். அதனால் வந்து நமக்கு இந்த ரகங்களை விட்டுட்டு வீர ரகங்கள் பக்கம் எனக்கு திரும்பி கூட பார்க்க மனசு வரல. எப்போ துவங்குனீங்க இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி? பாரம்பரியங்கள் வந்து அந்த 4 ரகங்களில் வந்து நான் என்னுடைய சிறு பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் தெரிந்த 5 வயதுலேருந்தே நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பாதுகாக்கணும் உங்கள் அப்பா வந்து? ஆமாங்க ஐயா, நான் எனக்கு என்னால் ஒரு 7-8 வயதில் நம்ம வயல் வேலை செய்வோம்னா அப்பொழுது இருந்தே எனக்கு மாடு பிடித்து ஏறுவது, நெல் விதைப்பது, களை அறுப்பது, நெல் அறுவடை செய்வது போன்ற அத்தனை பணிகளும் நன்றாக தெரியும் என்பதால் இப்பொழுது வரையிலும் நானே வேலையாட்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது 4 ரகங்கள் தான். இப்போ நடுவுல வந்து இந்த ரசாயனம் கலந்து செய்யற அந்த விவசாய முறை எல்லாம் அது மாறி வந்ததே, அதைதான் நாங்க நிறுத்திட்டோம். நிறுத்திட்டீங்க? நான் வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு பாரம்பரிய நெல் ரகத்தை ஆரம்பித்த உடனே முற்றிலுமாக நிறுத்தி விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ இந்த 4 பாரம்பரிய நெல் ரகங்களை ஆரம்பத்திலேருந்து நீங்கள் இந்த ரசாயன முறையில் பயன்படுத்தி செஞ்சீங்களா, இல்லை அதை மட்டும் இயற்கையாக பண்ணிக்கலாம்? அந்த இடைப்பட்ட காலத்துலங்க, அந்த பசுமை புரட்சி வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல நேரத்தில் ரசாயன உரம் அந்த சமயத்தில் அப்போ என்ன செய்வாங்க, ஒரு 5 கிலோ கொண்டு போய் தூவிட்டு வந்துருவாங்க. பிரதானமாக வருது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு மாயை ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு அந்த உடன்பாடு இல்லை. இல்லை இருந்தாலும் வந்து அந்த சமயத்தில் தேவைப்பட்டது. நம்ம அந்த ரகங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சுட்டு புதிய நவீன வீரிய ஒட்டு ரகங்கள் வந்தப்ப அதை மாறிட்டு அப்போ வந்து நாங்கள் வந்து போட்டு எடுத்துகிட்டே இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ ஓய்வு பெற்ற பிறகுதான் இப்போ வந்து மற்ற பாரம்பரிய நெல் ரகங்களை அதிகப்படுத்தும். ஆமாம், 4ன்றது இப்படி கூடிக்கிட்டே வந்துச்சு. அதை பற்றி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாங்க, நம்ம தேடுகிற பொழுது முதல் ஆண்டு வந்து ஒரு 10 ரகம் தான் கிடைச்சிது. சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அது? இப்போ அது 2015 15. சரி, அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ரகம் ஆகுது. 4ன்றது 10வது. அடுத்த ஆண்டிலே 30 ரகங்கள், அதுக்கு அடுத்த ஆண்டு 60 ரகங்கள், அதுக்கு அடுத்த முறை 90 ரகங்கள், கடந்த ஆண்டு 108 ரகங்கள். சரி, இப்போ இவ்வாண்டு
155 கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்கு கணக்கு. ஆமாங்கய்யா, இதே அடுத்த ஆண்டு 365 ரகங்களை போட்டு ஆண்டில் 365 ரகங்களையும் தினசரி நான் சாப்பிடணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரகம். பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான படையல் நைவேத்தியம் செய்யறாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இலங்கையினுடைய ஒரு நெல் இருக்கு பச்சை பெருமாள், நல்ல குண்டா வெள்ளையா மோட்டா ரகம், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி கண்டுபிடிச்சு பண்றாங்க. ஆமா, அந்த பச்சை பெருமாள் ரகம், அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நெல், நான் உங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு சொன்னா அந்த பச்சை பெருமாள் நெல்லை கொடுக்கணும், எனக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஓ, அந்த பச்சை பெருமாள் நீங்க வச்சிருக்கீங்களா? பச்சை பெருமாள் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி தேங்காய் பூ சம்பா, தேங்காய் பூ சம்பா. ஆமா, மூணு நெல் அப்படியே மூணு விரல் மாதிரி இப்படி ஒன்னா கதிரில இருக்குங்க, ஒட்டிக்கிட்டு நாமம் போட்ட மாதிரி காமிக்கிறீங்க. ஆமா, மூணு நெல் ஒன்றாக சேர்ந்துதான் இருக்கும், மூணு கிளையா, ஒத்த நெல்லா இருக்காது. ஓஹோ, இதிருந்து அடிச்சு உதுத்த பிறகுதான் ஒரு ஒரு நெல்லா நம்ம கொட்டும். தேங்காய் பூ சம்பா, தேங்காய் பூ சம்பா எப்பவுமே மூணு நெல் ஒன்றாக ஒட்டி கொண்டு இருக்கும் கதிரில, கொத்து கொத்தாக மூணு நெல் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. என்ன பூங்குடி, 155 பாரம்பரிய நெல் ரக சாகுபடிய பத்தி இன்னைக்கும் ரொம்ப சிறப்பாவே சொல்லிட்டு வராங்களே ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் அவங்க, இப்ப என்ன சொல்ற? அக்கா, பூங்கொடியோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல நம்ம கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கண்டுக்காம உட்கார்ந்துருக்கு பாருங்க. சுபாக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலே எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கு இந்த விஷயம்லாம் கேக்குறதுக்கு. இதைத்தானே பூங்குடி நாங்களும் சொன்னோம், நம்புடியா நீனு பாரு, எலும்பு வலுவுக்குன்னு ஒரு அரிசியா, இதயம் வலுப்படுறதுக்கு ஒரு அரிசியா, பச்சை குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்குன்னு ஒரு அரிசியா, எப்படி வகை வகையா பயிர் பண்ணி வளர்க்குறாங்க பாத்தீல. எல்லாம் விடுங்கக்கா, இந்த சீரக சம்பா அரிசியை நான் பிரியாணிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போதான் தெரியுதுக்கா அதோட மருத்துவ குணமே. சீரக சம்பாவோட குணமே அகத்தையே சீராக்குறதாம். அப்போ சீரக சம்பால எவ்வளவு வேணாலும் பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்ல வரீங்க? ஓ பூங்குடி, பிரியாணியா? ஏன் பூங்குடி, இந்த கஞ்சி கிஞ்சி வச்சு குடிக்க கூடாதா? நேரா பிரியாணி தானா? போதும் போதும்க்கா, பிரியாணி கஞ்சின்னு வாங்க, அடுத்த பகுதியில இன்னும் என்னென்ன விருந்து இருக்குன்னு பாப்போம். இப்போ நீங்கள் திட்டமிட்டு செய்யறதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னீங்க, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் அறுவடைக்கு வர மாதிரி பின்னோக்கி போகுது பருவநிலை மாற்றத்தினால தள்ளி போகுங்க. ஆடி ஆவணி அப்படியே அந்த பாரம்பரிய நெல் ரகத்துக்கு உள்ள வயதுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வரீங்க, அறுவடை வந்து ஜனவரியில் முடியும், ஜனவரியில் ஆரம்பிக்கிறோம். அது இந்த ரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கலப்பு வரக்கூடாது என்பதற்காக ஒரு நாளைக்கு 5 ரகம் மட்டும் அறுவடை பண்ணுறோம். அதை தனித்தனியாக ஒரு நெல் கூட அடுத்த நெல்லோட கலப்படம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக எடுத்து நம்ம அதை செய்யறோம். இதுல ஒரு சிரமமான பணி என்ன, அந்த அறுவடைக்கும் ஆட்கள் கிடைக்காது, கை அறுவடை தான் எல்லாமே. ஆமா, எல்லாமே கை அறுவடை தான், நீங்களே எல்லாம் பண்ற மாதிரி. அப்ப அந்த பிரச்சனையில இருந்தே கடந்த ஆண்டு பஞ்சாப்ல இருந்து வெளிநாட்டு இயந்திரம் தான், கதிர் அடிக்கும் இயந்திரம் என்று ஒரு 80,000 ரூபாய்க்கு பஞ்சாப்ல இருந்து வெளிமாநிலத்துல கொண்டு வரீங்க. ஆமா, அது வெளிநாட்டினுடைய இயந்திரம், வெளிநாட்டுல இருந்து பஞ்சாபுக்கு வருது, பஞ்சாப்ல இருந்து வருது. ஆமா, நான் தான் வாங்கி. எவ்வளவுங்க அது? தமிழ்நாட்டுல 45,000 to 50,000 ரூபாய் வருதுங்கய்யா. உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஓஹோ, கதிர் அடிக்கும் இயந்திரம், கதிர் அடிக்கும் இயந்திரம், நெல் உரிக்கும் இயந்திரம் அவங்க ஒரு சின்ன அளவு. அப்ப ஒரு சின்ன தார்ப்பாய விரிச்சு போட்டு ஒரு 10 நெல் கட்டுக்களை கொண்டு வந்து வச்சிடறோம், ரெண்டே நபர் இருந்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உள்ள கொடுத்தாருன்னா அந்த பக்கம் நெல் மணிகள் தனியா வைக்கோல் தனியா வந்துடும், ஒரு நெல் கூட வைக்கோல்ல ஒட்டி இருக்காது, சுத்தமா தூத்தியும் வந்துடும், பதரெல்லாம் தனியா போயிடும். இதற்காக பக்கத்துல எங்கயா நெல் சுத்திகரிக்கும் இயந்திரம்னு ஒன்று வச்சிருக்கிறேன், அதுவும் சொந்தமா, அதுவும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான ஒரு இயந்திரம் தான். இதெல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுங்க? ஐயா, நமக்கு வந்து இது 1 மீட்டர் இடைவெளி இருந்தாலே போதும், அந்த இயந்திரத்தினுடைய இடைவெளி வந்து 3 அடிக்கு 3 அடி தான்யா வரும். ஓஹோ, அப்போ 1 மீட்டர் இடத்த தான் அடைக்கும். அப்போ உனதே அறுவடை, அப்போ நம்ம என்னுடைய இருசக்கர வாகனத்திலே அந்த இயந்திரங்களை பின்புறம் வைத்து எடுத்து சென்று விடுவேன் வயலுக்கு. எல்லாம் ஒரு 50 கிலோ இடம் உள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம் விதை எடுக்கிறவங்களே அந்த அறுவடை இயந்திரத்தில் முன்னாடி கொஞ்சம் பழைய நெல் எதுவும் கலவணம் இருக்க போகுது அப்படின்ற எண்ணத்தில் அது நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான்
எல்லாம் அறுவடைக்கு நாங்கள் உள்ளார விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு 155 ரகம் வச்சுருக்கிறீங்க, பின்னாடியே கட்டி எடுத்துகிட்டு போகிறேன்றீங்க. அப்போ வந்து ஒரு ரகத்தை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ரகத்துக்கு போகும்போது ஏதாவது கலவன் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு பாதுகாப்பாக ஏதாவது செய்கிறது உண்டா? அந்த இயந்திரங்கள் சில பகுதிகளை இரண்டே நபர் தான், பெண்கள் தான். அந்த 2-3 நட்டு கழுத்தாங்கன்னா உள்ளே இருக்கிற நெல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி எடுத்தாலும் ஒரு நெல் கூட ஒட்டாதுங்கய்யா, சின்னது தான். ஒரு சின்ன ஏர் ப்ளோயர் இருக்கு, அதை உள்ள காமிச்சோம்னா தூசு இருக்கிற தூசு எல்லாம் பிச்சு ஒரு பொருளாங்க போயிடும், உள்ள எதுவும் நெல் தங்காதுங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மிகவும் எளிமையான இயந்திரம் தான். முக்கியமான சந்தேகங்க, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இப்ப வந்து நிறைய விவசாயிகள் உங்களை மாதிரி 155 ரகம் பண்றேன், 200 ரகம் பண்றேன், 400 ரகம் பண்றேன், 500 ரகம் பண்றேன், 1300 ரகம் பண்றேன், இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ சில இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பாரம்பரிய நெல் ரகம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, இது என்னமோ சொல்றாங்க, ஏதோ ஜித்து வேலை மாதிரி ஒன்று சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? அது வந்து இன தூய்மை பாதுகாக்கப்படுதா? இது அவங்க சரியா தான் வச்சிருக்கிறாங்களா? ஒரு மனித அவனோட மூளைக்கு வந்து இந்த நெல் ரகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சில சமயங்கள்ல சில சந்தேகங்கள் வருது. ஒரு நெல் ரகத்துக்கும் இன்னொரு நெல் ரகத்துக்கும் எப்படி இவங்க வித்தியாசப்படுத்துறாங்க? எதுவும் குழப்பம் வந்துடாதா? அவங்க சொல்றதை நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுல ஏதோ சில அர்த்தம் இருக்கிற மாதிரியும் எனக்கும் படுது. நீங்க தவறா நினைக்காதீங்க, இது சாத்தியமா? ஐயா, முதல்ல நம்ம இடம் வந்து ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை கூட ஏறிடலாம். அதே போல மரியாதைக்குரிய வேதாரண்யம் மருத்துவர் சரவணகுமரன் அண்டு சிவரஞ்சனி அம்மா அவர்கள், அவர்கள் வந்து நிறைய ரகங்களை நான் வாங்கியிருக்கிறேன். ஆர்வத்தோடு செய்வதனால தான் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாப நட்டத்தை பார்ப்பதில்லை. இரண்டாவதாக மதிப்புக்குரிய காரைக்கால் பாஸ்கர் அவர்கள், அவர்களும் 800 மேற்பட்ட ரகங்களை, அவர்கள்லாம் கைதேர்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள், அவர்களும் யாரும் லாப நோக்கில் செய்வதில்லை. அப்போ இவர்கள்லாம் ஆர்வமாக செய்வதான தவிர இதில் வந்து லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அல்ல. பாதுகாக்கணும் மற்றவங்களை பரவலாக்கணும். இது சரியான முறையில் செய்யப்படுதா? இது ஒரு சிலரால் சாத்தியப்படுதுங்கய்யா. மற்றவர்கள் வந்து இந்த கருவிகள் கிடைப்பது, வேலையாட்கள் கிடைப்பது, இதனால் சாத்தியப்படலை. ஸோ இதில் 100% நம்ம வந்து கலப்படம் இல்லாத ரகங்களாக விதை நெல்லை வந்து அந்த சேதம் ஏற்படாமல் கொடுக்கணுங்கிறதுனால தனி கவனம் செலுத்தி அந்த கையாலேயே அறுவடை பண்ணுறோம். தனித்தனியாக ஒவ்வொரு ரகத்தையும் கொண்டு வர்றோம். அந்த கதிரடிக்கும் இயந்திரத்தில் அடிச்சு வச்சிருக்கிறோம். பிறகு நெல் சுத்திகரிப்பான் இயந்திரத்தில் நம்ம கொடுத்தோம்னா நெல் சுத்திகரிப்பான் இயந்திரம் அப்படின்னு அது வந்து தூசு தனியாக போயிருங்கய்யா. அந்த கற்காயின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ரகம் தனியாக போயிடும். தூய்மையான விதை நெல் மட்டும் ஒரு பக்கம் தனியாக வந்துடும். அதனால் இது சாத்தியம் தான், இந்த சந்தேகம் வேண்டாம். அந்த இயந்திரங்களுக்கு அதிலே சல்லடை உள்ள இயந்திரமும் இருக்குது. அப்போ இந்த கருவிகள் இதனால் வரைக்கும் நமக்கு விவசாயிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. நான் தேடி பிறகுதான் அதை கண்டுபிடித்துவதனால பணிகள் எளிமையாக இருக்குது. நான் 1000 ரகங்கள் போட்டாலும் இந்த இயந்திரங்கள் இது போல் இருந்துன்னு சொன்னால் நமக்கு விவசாயம் என்பது பாரம்பரிய ரகங்களை இவ்வளோ ரகங்களை சாகுபடி செய்வது எளிமை தான். ஆனால் வரவு செலவு லாப நட்ட கணக்கை இதை நாம் எதிர்பார்த்தோம் என்றால் நிச்சயம் கிடைக்காது. என்னிடம் உள்ள 108 ரகங்களில் இப்போ ஒரு 30 ரகங்கள் தான் அதிகமாக பிரபலம் ஆகுது. ஏன்னா மக்களுக்கு தெரிந்தது அவ்வளவு தான். மற்ற ரகங்கள் வந்து விற்பனை ஆகாமல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதை அரிசி ₹250. காளான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 250, அதே போல் இழுப்பு சம்பாலெலாம் 150. ஆனால் நீங்கள் வந்து அரிசியாக மேம்படுத்தி கொடுக்குறதே இல்லை, எல்லாமே விதை விதைன்னு இல்லாமங்க. நமக்கு ஒவ்வொரு ரகத்தையும் குறைந்த அளவு தான் நம்ம பரப்பளவில் தான் சாகுபடி செய்கிறோம். அது விதைகளாகவே கொடுக்க முடியலை. அடுத்து நம்ம வந்து எல்லார்ட்டையும் அதனுடைய மகத்துவம் எடுத்து சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ என்கிட்ட வாங்குற போது எல்லோரும் அந்த 10 கிலோ கொடுங்க, 20 கிலோ கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரகத்தை வாங்குவது இல்லை. அவர்களை 10 ரகம் நான் வாங்க வைத்து விடுவேன். இல்லைங்க, நிச்சயமா நீங்க கிட்டத்தட்ட ஒரு மருத்துவர் மாதிரி, ஒரு பாரம்பரிய நெல் ரக மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அது அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருந்தா தானே அதை வாங்குவாங்க. வாங்கி அதை வந்து நீங்க கலந்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப புதிய செய்திகளாக தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயியும் வித்தியாசமான ஒரு செய்தியோட காத்திருக்கிறார். ஒருத்தர் சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த விவசாயி கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து நிறைய இதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய வயது என்னங்க? எனக்கு 67.
ஐயா. 67 வயதுல ஒவ்வொரு நாளும் 50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தினந்தோறும் போய் உங்களுடைய வயலை பார்த்து அது ஒரு சின்ன கிணறு உங்களுக்கு கை கொடுக்குது. ஆமாங்க. அந்த சின்ன கிணறுனால இன்றளவும் வந்து ஒரு 155 பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாக்கப்படுது. உங்களுடைய அந்த பாரம்பரிய நெல் ரகம் பற்றிய அறிவும் வந்து மிகப்பெரியதா இருக்கு. இது வந்து நிச்சயமா எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இன்னும் கூட சில விவசாயிகள் வந்து பாரம்பரிய நெல் ரகம் ஏதாவது பயிர் செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிலத்தை தரிசா போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படி செய்யலாம் அப்படின்னா இனிமேல், ஏன்னா அந்த அக்டோபர் 1 அக்டோபர் 15 வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், அது பருவம் சரியில்லாத நாள் அப்படின்னு ஒரு மூத்த விவசாயி, ஒரு பெரிய விவசாய வல்லுநர் ஒருத்தர் தகவல் சொன்னார். ஸோ இப்போ 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம செய்யலாம் அப்படின்னும் போது இன்னமும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெல் ரகம், பாரம்பரிய நெல் ரகம் பரிந்துரை செய்ய முடியுமா ஐயா? இப்போ நம்ம வந்து நீர் ஆதாரம் வந்து சொன்னால் இனி வருங்காலங்களோட மைசூர் மல்லி, கர்நாடக மாநிலத்தினுடைய அரிசி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் சாதம், 10 நாள் 105 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதே போல் சொர்ண மயூரி, சொர்ண மசூரி, கம்பன் சம்பா, கேளானுடைய முள்ளன் கைமா, நிறைய சொல்றீங்களே. ஆமா, எல்லாமே 100, 110, 120 ஆமா ஆமா, சம்பா படுதல்ல வயல தரிசா விட்டுருவாங்க. அப்ப அங்கக சத்துக்கள் வந்து நிறைய உற்பத்தி ஆயிருக்கும். இப்ப நம்ம இடைவெளியே கொடுக்காம தொடர்ச்சியாக சாகுபடி செய்யறதுனால அங்கக சத்துக்கள் பல்கி பெருகுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதனாலதான் நீங்க ஆண்டுக்கு 2 முறைனாலும் வந்து 2-3 முறை நீர் ஆதாரம் இருக்கிறோம் அவங்க சாகுபடி செய்வது மிகப்பெரிய தவறு. ஆண்டுக்கு 1 முறை தான் நம்முடைய முன்னோர்கள் சாகுபடி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி செய்துட்டு இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய நாட்டு ரகங்களை தான் நான் முன்னோக்கி. இப்போ அதனால என்ன செஞ்சிருக்கிறேன், நாட்டு கம்பு நான் சாகுபடி செய்கிறேன், நாட்டு எள்ளு, நாட்டு கடலை, அந்த நாட்டு கொடிக்கடலைன்னு சொல்லுவாங்க, 5 மாசம் வரும், 150 நாள். இப்படி எல்லாமே அந்த நாட்டு ரகங்களா, நாட்டு எள்ளு, நாட்டு கம்பு, நாட்டு கடலை, நாட்டு உளுந்து. 3வது நாளை தொடர்ந்து பேசலாம் போல ஒரு ஆசை வந்தாலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். உங்களுடைய கைபேசி என்ன இன்றும் அறிவித்து விடுவோம். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் ஐயாவுடைய கைபேசி 97 88 78 5 78. மீண்டும் ஒரு முறை, ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் ஐயாவுடைய கைபேசி 97 88 78 5 78. ஏன்னா நான் டக்குன்னு நிகழ்ச்சியை முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தது நாட்டு கம்பு, நாட்டு கடலைன்னு ஆரம்பித்தோன்னே அதை பற்றி பேசணும் போல ஒரு ஆசை வருது. ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். ஜெயங்கொண்டத்திலிருந்து கும்பகோணத்துக்கு பயணம் செய்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காக நேயர்கள் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்களும் சுருக்கமாக உங்களுடைய முடிவுரையை சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிடலாம். தமிழகத்து இயற்கை பாரம்பரிய நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அதாவது லாப நோக்கில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்வதை தவிர்த்து நம்முடைய குடும்ப உறுப்பினருடைய நலன் கருதி தேவையான மருத்துவ குணம் மிக்க பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நீடோடி வாழணும்னு வாய்ப்பளித்த காரைக்கால் பண்பலை கிசான்வாணி நிறுவனத்தாருக்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்படிக்கு ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் தலைமை ஆசிரியர் ஓய்வு. நன்றி, வணக்கம். கேட்டிங்களா ரேவதிக்கா, 155 பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்கிற ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் அவங்க மாடுங்களுக்கெல்லாம் தண்ணியில் புண்ணாக்கு தீவனம்லாம் கலந்து வைப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வளர்க்குற பயிருக்கும் பாசன தண்ணியில் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கெல்லாம் அந்த தண்ணியிலே கலந்து பயிருக்கு விடுறாங்களாம். எந்த ஒரு தொழிலையுமே சுத்தமாக செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த இவங்க பண்ணுற விவசாயத்தில் நல்லாவே செய்கிறாங்கல்ல. எதுக்கா சொல்றீங்க, இந்த கலப்பு வராம இருக்கிறதுக்கு கதிரடிக்கும் இயந்திரம் வாங்கி பயன்படுத்துறாங்களே, அதை தானே சொல்றீங்க? பாத்தீங்களா, உங்களை 155 ரகம் நெல்லுல தான் பண்றாங்கன்னு பார்த்தா சிறுதானியத்தையும் விட்டு வைக்கல போல இருக்கே. கம்பு, எள்ளு, கடலை இதையும் சாகுபடி செய்யறாங்க பாருங்களேன். ரேவதிக்கா, இவங்க விட்டா பாரம்பரிய நெல்லை பத்தி இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு நேரம் இல்லாததுனால நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. கரெக்டா சொல்ற சுபா. விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்கு மிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது.
நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.